ஹே சிங்கு, சொன்ன மாதிரி இன்னைக்கு முத முதல்ல சொன்ன டைம்க்கு கரெக்டான டைம்ல வீடியோ போட்டேன் நம்புறேன். அதனால எல்லாரும் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணி எனக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் கொடுத்துருங்க. அப்படின்னாதான் நாளைக்கு கரெக்டா 2 மணிக்கு வீடியோ வரும். ஓகேவா? சரி சரி, நீங்க திட்டாதீங்க. லாஸ்டா நம்ம இதுல விட்டோம், ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு நீ சேஃப் ஜோனா இருப்பியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லல. அதோடி அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காக சர்ச்சுக்கு போறாங்களா? யாருக்குமே தெரியாம போகணும்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. கூடவே ஃபாதரும் கோவும் சேர்ந்து ஒளிறாங்களா? ஹீரோ கேக்குறாங்க, நான் ஒளிறேன், யாருக்கு கண்ணுக்கு தெரிய கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏண்டா ஒளிறீங்க? உங்கள தான் யாருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டீங்களேன்னு. அதுக்கு ஃபாதர் தயவு செஞ்சு அந்த வீடியோவை மட்டும் டெலீட் பண்ணிட்டேன்னு. அதுக்கு ஹீரோவும், ஆமா ஆமா, அது வீடியோவை எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கணும் அப்படினு சொல்ல, ஃபாதரும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஹீரோவும், ஆமா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால தான் வீடியோ எடுத்தீங்களா அப்படினு கேட்டுட்டே ஆமென் அப்படினு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள போறாங்க. இப்போ லேப்டாப் ஓபன் பண்ணியாச்சு, பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வீடியோவை டெலீட் பண்ணனும், அது மட்டும்தான் வேலையா? சோ பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு கேட்டா, ஃபாதர் நான் ஃபிங்கர்பிரிண்ட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு பாஸ்வேர்ட் தெரியலன்னு. ஐயோ, இப்ப பாஸ்வேர்ட் தெரியலன்னா எப்படி நம்ம வீடியோவை டெலீட் பண்றது? அதனால சீக்கிரமா ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க அப்படினு கேக்க, ஃபாதரும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கவே முடியல. கோ வெளியில போயிட்டு யாராச்சும் வராங்களா செக் பண்றாங்க. இந்த ஃபாதருக்கு அசிஸ்டண்டா இருக்க கூடிய நிறைய பேர் வராங்களா? ஐயோ, பீப்பிள் வராங்க, நீங்க எங்கயாவது ஒளிஞ்சுக்கோங்க அப்படினு சொல்ல, ஹீரோவும், நான் இப்ப எங்க போய் ஒளிறது அப்படினு லேப்டாப்ப கையில எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. ஆனா அந்த பசங்க கிட்ட மாட்டிட்டாங்க, இது ஃபாதரோட லேப்டாப், திருடனா நீ அப்படினு கேக்குறாங்களா? ஹீரோ ஃபாதரையும் கோவையும் முறைச்சு பாக்குறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எல்லா அட்வகேட்ஸ்க்கும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அங்க வராங்க. அப்ப ஹீரோயினோட சீனியர் கேக்குறாங்க, நீங்க இவ்ளோ தைரியமா வந்திருக்கே, யாராச்சும் உன்ன அசிங்கப்படுத்துவாங்க அப்படினு உனக்கு தோணவே இல்லையான்னு. ஹீரோயினும், நான் பாத்துக்கறேன்னு சொல்றாங்க. அப்ப சீனியரை யாரோ கூப்பிடுறாங்க, அதனால சீனியர் கிளம்பி போயாச்சு. ஹீரோயின் உள்ள நடந்து வரும்போது எல்லாருமே ஹீரோயின ஒரு மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜூனியர் வந்துட்டு, சீனியர் நீங்க இங்க வருவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் இன்னும் இந்த ஃபீல்ட விட்டு போகல, அதனால நான் இங்க இருக்கதான் செய்வேன், உனக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரூடா தெரியலையான்னு. அதுக்கு அந்த ஜூனியர் பொண்ணு சொல்றாங்க, ஆக்சுவலி எனக்கு விசிட்டிங் கார்டு இருக்கு, எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா உங்ககிட்ட பாவம் ஒரு கிளைண்ட் கூட இல்லையே, அதனால என்னோட விசிட்டிங் கார்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோயின் அதை வாங்க போனோடனே, ஐயோ உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நான் விசிட்டிங் கார்டை தப்பாலாம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு கொலகாரனுக்கு துணையா இருந்தவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண விரும்பலப்பா, அப்புறமா நானும் சாக வேண்டியதாயிடும்னு. ஆக்சுவலி லாஸ்டா ஹீரோயின் ஹேண்டில் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் தப்பா போயிருந்திருக்கும், அதை பத்தி தான் பேசுறாங்க. என்ன என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம், ஏன்னா ஹீரோயின் இப்போதைக்கு எதையுமே நமக்கு சொல்லல. இங்க கட் பண்ண ஹீரோயின வேலையை விட்டு துரத்தனான்ல அந்த லீ உள்ளவரா, அவன் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, நீங்க வருவ அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கல, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், ஏன் வெக்கம் இருக்கணும், நான் இன்னும் இந்த ஃபீல்ட விட்டு போகலையே, அதனால நான் இங்க வரதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ்ல ஹீரோயின் தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு கொலகாரனுக்கு பக்கத்துல இருந்திருப்பாங்க, அந்த கொலகாரன் கொலை பண்ணல அப்படின்னு நிரூபிச்சு அவனை ஜெயில இருந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க. ஆனா அவனே அவனை சூசைட் பண்ணி இறந்து போயிட்டானா, இல்லன்னா யாரையாச்சும் கொலை பண்ணிட்டானா அப்படின்றது தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. இப்போதைக்கு நமக்கு டீடைல்ஸ் கிளியரா தெரியல, அந்த கேஸ ஹீரோயின் ஹேண்டில் பண்ணதுனால ஒன்ன மாதிரி ஒருத்தவங்க இந்த பக்கம் இருக்கவே கூடாது, நான் எவ்வளவு சொல்லி சொல்லியும் நீ கேட்காம அவனுக்கு வாதாட்டினேன், அதனால பாரு எத்தனை உயிர் போயிருக்குன்னு, அதனால ஒன்னா இந்த இடத்துல மட்டும் இல்ல எங்கேயுமே வேலை செய்யறதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன், நீ எப்படி இங்க வக்கீல் தொழில் பாக்குறன்னு நானும் பாத்துக்கிறேன், உன்னோட லைசன்ஸ நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு எந்த வேலையுமே 3 வருஷமா கிடைக்க விடாம இந்த லீவ் பண்ணிருக்காங்க. சோ ஹீரோயின் கடைசியா எந்த கேஸ ஹேண்டில் பண்ணாங்க, அந்த கேஸ்ல எப்படி ஹீரோயின் தோத்து போனாங்க அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா தெரியலனாவும் லைட்டா லைட்டா மட்டும் தெரியுது. சோ இது எப்படி போக போறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இப்ப ஹீரோயின் அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமா ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு போலீஸ் கால் பண்ணி, தயவு செஞ்சு நீங்க வர முடியுமா, ஹீரோ உன்ன மட்டும் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அவனை நீயும் எப்ப க்ளோஸ் ஆனீங்க, அவனை நாங்க இங்க ஜெயில பிடிச்சு வச்சிருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனையில அவன் மாட்டிக்கிட்டான்னு ஹீரோயினும் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ மேல ஹீரோ லேப்டாப்ப திருட ட்ரை பண்ணா அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். இப்போ நாம அங்க வந்துட்டு லேப்டாப்ல இருக்க வீடியோவை டெலீட் பண்றேன்னு போனீங்க, உங்களை யார் லேப்டாப்ப திருடிட்டு வர சொன்னதுன்னு. அதுக்கு ஹீரோவும், நாம் பிளீஸ் தயவு செஞ்சு இப்ப என்ன எதுவும் கேட்காத, இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு, உன்னோட பவரை யூஸ் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சுன்னு. அதுக்கு நாமும், நானே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பேய்களா சுத்தினா நான் என்னத்த பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் கேக்குறாங்க, ஹீரோ தயவு செஞ்சு நீ எதுக்காக அந்த லேப்டாப்பை திருட பார்த்தேன்னு. ஹீரோவும், நான் ஒண்ணும் திருட பாக்கல, அந்த ஓனர் தான் என்ன லேப்டாப்பை எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு. சரி, ஓனர் தான் உன்ன லேப்டாப் எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னா உனக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருக்கும்ல, அதை போடுன்னு சொல்றாங்களா? ஹீரோ
ஃபாதரை பார்க்கறாங்க ஃபாதரும் இல்லன்னு சொல்றாங்களா ஹீரோவுக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல இப்போ கோ கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே கோ போலீஸ் இன்ஸ்பெக்டரோட உடம்பல நுழையிறதுக்காக ட்ரை பண்றான் ஆனா அவனால நுழைய முடியல சாரி ஹீரோ என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் அதனால என்னால அவனோட உடம்பல நுழைய முடியலன்னு ஹீரோவுக்கு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால போலீஸ் ஹீரோயினுக்கு கால் பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வராங்க ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த தடவையும் பேய்களுக்காக தான் வேலை செய்யறியா அப்படின்னா தலையாட்டுன்னு சொல்ல ஹீரோ தலையாடுறாங்க சோ ஹீரோ இப்ப பேய்களுக்காக தான் வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால ஹீரோயின் ஹீரோக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன் எனக்கும் இவனுக்கும் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு அதுக்கு போலீஸ் சொல்றாங்க இவன் ஃபாதரோட லேப்டாப்பை திருடிட்டு வந்துட்டான் இவன் பாஸ்வேர்டை மட்டும் போட்டான் அப்படின்னா நான் இவனை விட்டுடுறேன் ஆனா இவன் பாஸ்வேர்டு போடல அப்படின்னா இவன் திருடி இருக்கான் அப்படின்றதான் உண்மைன்னு சொல்றாங்க ஏன்னா ஃபாதர் இறந்து போயிட்டாங்க இவன ஃபாதர் நிஜமாவே லேப்டாப் எடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா பாஸ்வேர்டையும் சொல்லிருப்பாங்கல்ல சோ பாஸ்வேர்டு போட்டு நான் விட்டுடுறேன்னு ஹீரோயினும் பாஸ்வேர்டு போடுன்னு சொல்றாங்க மறுபடியும் ஹீரோ ஃபாதரை பாக்குறாங்க ஃபாதர் ஏதோ டைப் பண்றாங்களா ஹீரோவும் ஒரு ஞாபகம் வந்துடுச்சுதான் நீ சொல்லு சொல்லுன்னு கேட்க ஃபாதரும் இல்ல ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க ஹீரோயினும் ஃபாதர் இங்கதான் நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க உடனே ஹீரோயினே ஃபாதர் தயவு செஞ்சு இவனுக்கு பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படி இல்லன்னா இவன் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதாயிடும் அப்படின்னு சொல்ல ஃபாதர் ஐயோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா சரி நான் சொல்றேன் அப்படின்னு மை ஏஷ்பா இங்கிலீஷ்ல போடு அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோவும் போடுறாங்க லேப்டாப் ஓபன் ஆயிடுச்சு ஓபன் ஆனா அடுத்த செகண்டே வீடியோ பிளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேபாப்போட டான்ஸா இருக்கும் ஒரு கேர்ள்ஸ் டீமோட டான்ஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்காக தான் ஃபாதர் சொல்லியிருப்பாங்க சோ ஹீரோ ஃபாதரை பாக்குறாங்களா ஃபாதர் சொல்றாங்க எனக்கு அந்த கேபாப் குரூப் ரொம்ப பிடிக்கும் அந்த டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதை நான் பாக்குறத என்னோட சிஷ்யங்க பாத்துட்டாங்க அப்படின்னு என்ன தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு பயமா இருந்துச்சு அதனாலதான் அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொன்னேன்னு ஹீரோ ஐயோ இந்த ஃபாதரை போய் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சிரிக்கிறாங்க அந்த வீடியோ ஓட ஓட அங்க இருக்கிற எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனே டான்ஸ் கோலமா இருக்கு எல்லா பேய்களும் வந்து டான்ஸ் ஆடுது ஃபாதரோட சிஷ்யர்கள் டான்ஸ் ஆடுறாங்க ஃபாதர் டான்ஸ் ஆடுறாங்க கோ டான்ஸ் ஆடுறாங்க ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துடுது இங்க கட் பண்ணா பாட்டியை காமிக்கிறாங்க பாட்டி எப்பவுமே ஹீரோயினை திட்டிக்கிட்டே தானே இருப்பாங்க உனக்கு வேலை வெட்டியே இல்ல வேலை வெட்டியே இல்லைன்னு ஐயோ எனக்கு இப்படி தெரியாம போயிடுச்சு ஹீரோயின் மனசுக்குள்ள அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா நான் 3 வருஷமா ஹீரோயினா வேலை வெட்டி செய்யாம வெட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அவ நிஜமாவே வேலை வெட்டி செய்யாம இல்ல அவளை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க இப்ப நான் என்ன பண்றது என்னோட பேத்திய நான் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோயினும் ஹீரோவும் வெளியில வராங்களா ஆனா மேல இன்னுமே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் சொல்றாங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த டான்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்கன்னு ஹீரோவும் இப்ப நீ நம்புறியா என்னால பேய்களை பார்க்க முடியும்னு ஹீரோயினும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்னு கேக்க ஹீரோவும் அப்படின்னா நீ என்னோட சேஃப் சோனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறியான்னு கேக்குறாங்க ஹீரோயினும் நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடலாமான்னு ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு சாப்பிட போய் உட்கார்ந்து இருக்காங்க ஹீரோயின் ஹீரோக்கு குடிக்க கொடுக்குறாங்களா ஹீரோ இல்ல வேண்டாம்னு சொல்றாங்க ஹீரோயினும் ஏன்னு கேக்க ஹீரோவும் நான் குடிச்சேன் அப்படின்னா வீக் ஆயிடுவேன் அதனால பேய்களுக்கு என்ன அட்டாக் பண்றது ஈஸியா இருக்கும் சோ நான் குடிக்க மாட்டேன்னு ஹீரோயினும் அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல நான் தான் உன்னோட சேஃப் சோன் நீ சொன்னல அதனால நீ குடின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் இன்னும் எதுக்குமே ஒத்துக்கல நீ எனக்கு சேஃப் சோனா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் குடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேஸ்ல எல்லாருமே என்கிட்ட வாதாடாத வாதாடாதன்னு சொன்ன பக்கத்துல நின்னு வாதாடினேன் அதனால ஒரு உயிர் போயிடுச்சு என்னால ஒரு உயிர் போயிடுச்சு என்னால அவங்களை காப்பாத்தவே முடியல அன்னையில இருந்து என்னால ஒரு ஆளோட உயிரை காப்பாத்த முடியும் அப்படின்ற எண்ணமே எனக்கு கிடையாது சோ என்னால உன்னை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது ஹீரோயின் தன்னோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எதனால அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க நான் நார்மலான ஒரு லைஃப் நார்மலான பொண்ணு மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் உனக்கு நான் இப்ப ஹெல்ப் பண்ண போயிட்டு ஒன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு நான் விரும்பலன்னு சொல்லிடுறாங்க ஹீரோவுக்கு கஷ்டமாயிடுச்சு இங்க கட் பண்ணா ஹீரோயின் எப்பவும் போல டென்ட்ல போய் தூங்கிட்டு இருக்காங்களா பாட்டி அதை பார்த்துட்டு என்னோட பேத்தி எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஹீரோயின் எழும்பு இங்கே தூங்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னோட பேஸ் வீங்கிற போதுன்னு ஹீரோயினும் என்னோட பேஸ் ஒண்ணும் வீங்காது எனக்கு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறேன்னு சொல்ல பாட்டியும் நான் ஒரு தடவைக்கு மேல சொல்ல மாட்டேன் ஒழுங்கா டெண்ட் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள வானு ஹீரோயினும் பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்களா அதுக்கு பாட்டியும் ஒழுங்கு மரியாதை டெண்ட் எல்லாத்தையும் கட்டிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வா நான் திரும்ப சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஹீரோயினும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன் இல்ல 3 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு கடகடனு டெண்ட் எல்லாத்தையும் ஜாலியா மூட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பாட்டியோட மடியில படுத்துக்கிறாங்க பாட்டியும் எவ்வளவு நாளாச்சு நீ என் மேல இந்த மாதிரி படுத்துன்னு கேட்க ஹீரோயினும் பாட்டி உங்க மேல எனக்கு டொபோக்கியோ ஸ்மெல் வருது எனக்கு பிடிச்ச ஸ்மெல் அப்படின்னு பாட்டியோட ரெசிபியை சொல்றாங்க பாட்டியும் சின்ன வயசுல இருந்தே நீ தனியாவே வளர்ந்துட்டல உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல
உனக்கு ரொம்ப போர் அடிச்சிருந்திருக்கும்ல, நீ ரொம்ப லோன்லியா இருந்திருப்பல்ல, இது எதையுமே நான் யோசிக்காம விட்டுட்டேன் பாத்தியா, நீ மேல கோவமா இருக்கியான்னு. அதுக்கு ஹீரோயினும், இல்ல பாட்டி, நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரீசனே நீங்க தான். நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவா, இன்னைக்கு நான் ரொம்ப பேடான நாளை சந்திச்சேன். ஒருத்தவங்க என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க, ஆனா என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால நான் அவங்களை இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல, ஆனா உங்க மடியில இப்படி அமைதியா படுத்து கிடக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றது, என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவா வேண்டாமா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது பாட்டி, என்னால ஒரு சரியான முடிவு எடுக்கவே முடியல. அதுக்கு பாட்டியா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் எதுக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். நீ பேசாம என்னோட கடை பக்கத்துல நீ சொன்ன மாதிரியே கடையை போட்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்களா ஹீரோயினும் பாட்டி. கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு பாட்டி கிண்டல் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா பாட்டி ஹீரோயின சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே பாட்டி அவங்களோட பக்கத்து கடை காரங்க கிட்ட போயிட்டு, உன்னோட மருமகன் ஒருத்தர் என்னோட பேத்திய பத்தி சொன்னான்ல, அவங்கிட்ட இருந்து என் பேத்தியோட பாஸோட நேம் எல்லாம் கேட்டு சொல்லு, அவங்களோட அட்ரஸ் கூட அப்படின்னா அட்ரஸையும் பாஸோட நேமையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. ரோட் கிராஸ் பண்ணும்போது ஏன் எனக்கு நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த கேஸ் ப்ராப்ளம் வேற, வயசாச்சுனாவே இந்த கேஸ் ப்ராப்ளம் என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு உள்ள போறாங்களா. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த ஆளை நான் மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு ரிசப்ஷனிஸ்டும், ஐயோ இவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் இல்லாம அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களால மீட் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு பாட்டியும், என்னோட பேத்திக்காக நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், இந்த விஷயத்த அவங்க கிட்ட நான் கொடுத்தாகணும், அவங்களுக்காகவே நான் ரைஸ் கேக் ரெடி பண்ணிருக்கேன், பிளீஸ் எங்களை பாக்குறதுக்கு அலோ பண்ணுங்க அலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா செக்யூரிட்டி எல்லாரும் வந்து, இல்லமா உங்களை அலோ பண்ண முடியாது அலோ பண்ண முடியாது அப்படின்னு வெளியில துரத்தா ட்ரை பண்றாங்களா. அந்த நேரத்துல கரெக்டா லீ உள்ளவர, லீயோட நேம சொன்னோடனே பாட்டிக்கு இவரை தான் மீட் பண்ணணும் அப்படின்னு, லீ சார் தயவு செஞ்சு என்ன ஒரு மீட் பண்ணுங்க, ஹீரோயின் நல்ல பொண்ணு, ஹீரோயினுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே லீ நின்னு ஹீரோயினோட பாட்டியை திரும்பி பாக்குறாங்க, இருந்தாலும் கண்டுக்காம போயிடுறாங்க. இப்போ செக்யூரிட்டி டீம்ல உள்ளவங்க எல்லாருமே பாட்டியை வெளியில துரத்தி விட்டு, தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க, நீங்க அவரை பாக்கணும்னா அடுத்த தடவை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்கன்னு. அதுக்கு பாட்டியும் எப்படியாவது அவர்கிட்ட ஹீரோயினுக்காக சாரி கேட்டு மறுபடியும் ஹீரோயினுக்கு வேலையை வாங்கி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன், சரி ஓகே அவரு சம்மதிக்கிற வரைக்கும் டெய்லி நான் வரப்போறேன், என்ன பாத்துட்டு இந்த கிழவிக்காக அவரு மன்னிக்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பஸ் வருதா. உடனே பஸ்ஸை நிறுத்திட்டு மேலே ஏறுறாங்க. ஏறும் போதே பாட்டிக்கு மூச்சு முட்டுது, அதனால மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கொண்டு வந்தது எல்லாமே தெரிச்சு கீழே விழுது. எல்லாருமே பாட்டியை போட்டு தூக்குறாங்களா. பாட்டியும் ஒரு நிமிஷம் சுய நினைவுக்கு வந்துட்டு, ஐயோ என்னோட பேத்தியோட பாசுக்காக நான் செஞ்சது, உடனே இது எல்லாத்தையும் அடுக்கி ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அடுக்க போறாங்க. ஆனா திரும்பவும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க, ஏன்னா ஹீரோயினுக்கு முத முதல்ல ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு, ஏ நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோயினுக்கு அவங்களோட சீனியர் கால் பண்றாங்க. சீனியரோட கால் அட்டன் பண்ணிட்டு, உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா எனக்கு இப்ப ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கிட்ட சீனியர் பாட்டிக்கு நடந்த விஷயத்த சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பித்து பிடிச்ச மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஃபாதர் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் கூடயுமே சேர்ந்து கேபாப்போட டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியே போட்டோ எடுத்தாச்சு. சோ அடுத்த வேலையே முடிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோ அவங்களோட அடுத்த நாளை மார்க் பண்றாங்க. நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினா என்னால இந்த விஷயத்துக்குள்ளாடி இழுத்து விட முடியாது, அவளோட டிசிஷனா நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட பாட்டி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் பாட்டி, நாளைக்கு தானே உங்களோட போட்டோவை நான் டெவலப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப பாட்டி சோகமா இருக்காங்க. திரும்பி பார்த்தா பாட்டி இறந்தவங்களோட வாசல்ல இருந்து உள்ள வந்திருப்பாங்க. சோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சோ நடக்க முடியாம, அழுகை அடக்க முடியாம தன்னோட கால் எல்லாம் ஜெல்லி மாதிரி ஆகி ரோடு கிராஸ் பண்ணி வராங்க. நடு ரோட்லயே கிராஸ் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. எல்லாருமே காரோட கான் அடிக்கிறாங்க, ஆனா ஹீரோயினால எழுந்திருக்கவே முடியல. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின தூக்கிடுறாங்க. ஹீரோயினும், ஹீரோ உன்னால பேய்களை பார்க்க முடியும்ல, உன்னால இப்ப என்னோட பாட்டிய பார்க்க முடியுது அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு, என்னோட பாட்டிய உன்னால பார்க்க முடியல, தயவு செஞ்சு என்னோட பாட்டியை நீ பாக்குறேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, அங்க பாட்டி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா ஹீரோயின் ஜாலியா இருந்துச்சா.